ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சுக்கணும். நம்ம கூட்டத்துல உள்ளவங்க ஏமாந்து வந்துட்டா ஏன் நிக்கிறீங்க? உன சுட்டு தள்ளுங்க. என்ன சுடாதீங்க, நான் உங்க விரோதி இல்ல, நண்பன். சுட்டு தள்ளுங்க. என்ன சுடாதீங்க, சுடாதீங்க, என்ன சுடாதீங்க, நான் உங்க விரோதி இல்ல, நண்பன். நிறுத்துங்க. ஒருத்தரை சுடுத்து ஒரு புள்ளட்டே போதும், இத்தனை புள்ளட்டை வீணாக இருக்க வேண்டாம். மேடம், நான் உங்க எதிரி நண்பன். இந்தாங்க நீங்க பறி கொடுத்த தங்கம். உங்க ஆளுங்களை தங்கத்தை கடத்திட்டு போனானே. தன்னை மறந்து இறங்கிவிடு, என்னிடம் உள்ள பெண்மை அறிந்து என்ன
போட்டுங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். மிஸ்டர் ராஜா. மிஸ்டர் ராஜா, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாருன்னு தெரியாமலா இவ்வளவு பேர் வரவேற்பு கொடுத்தீங்க? முதலாளி கொடுக்க சொன்னாரு, கொடுத்தேன். முதலாளி இப்படி எல்லாம் கேள்வி கேட்க சொல்லியே? புத்திசாலி. என்ன, இந்நேரம் நான் யாருன்னு புரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு புரியாம இருக்கிறதா பரதாம இருக்கு. எனக்கு எப்போ புரிஞ்சு போச்சு. என்ன, நீங்க ஒரு ஏ கிளாஸ் டிரைவர், எக்ஸலன்ட் பர்சனாலிட்டி, ரொம்ப தைரியசாலி. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. என்னது? கையில கிடைச்ச அவ்வளவு தங்கத்தையும் எந்த முட்டாள அது திருப்பி கொண்டு வந்து தருவானா? முட்டாள் நிச்சயமா கூட கொடுத்துருக்க மாட்டான், ஓடி போயிருப்பான். இல்ல, நீங்களே கொண்டு வந்தீங்க, அதனால உங்களுக்கு என்ன லாபம்? நான் அப்படியே போயிருந்தா எனக்கு அந்த தங்க முட்டம் தான் கிடைச்சிருக்கும். என் திறமைக்கு தகுந்த இந்த கௌரவம் எல்லாம் கிடைச்சிருக்குமா? வெல் மிஸ்டர் ராஜா, நீங்க பிடிச்சிட்டு வந்தால முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா? முன்ன பார்த்தது இல்ல, பிடிச்சதுக்கு பின்னாலதான் பார்த்திருக்கேன். நிஜமா உங்களுக்கு அவனுக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாதா? சம்பந்தப்பட்ட ஆளா இருந்தா அவனை இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டி விடுவானா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? டின்னர்ல மீட் பண்ணலாம். வெரி குட், வெரி குட். பிளீஸ் பி சீட். ராஜா, இது உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்து. Get out!
கதை வேற. மூடட்டுமா? மறந்து போச்சு. எனக்காக நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இன்னும் ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோ. நம்ம திட்டப்படி என்னது அவளையும் நீ பிடிச்சு கொண்டாந்தியே அந்த துரோகியையும் என்ன செய்யணும்? உன் கையாலேயே தீர்த்து கட்டணும். என் கையாலயா? இதுதான் நீ எனக்கு நண்பனாயிருந்து செய்யற முதல் காணிக்கை.
அதை எப்படி செய்யணுங்கிறத ரீனா உனக்கு விளக்கமா விவரமா சொல்லுவார். ஓகே. எங்க போ எதிரிங்கள தீர்த்து ரீனா, உன் சந்தேகம் எனக்கு புரியும். அவன் நம்மளை ஏமாத்தவன் தான். பாவம், இப்ப அவனே ஏமாந்துட்டான். அவன் இப்ப கொல்ல போறது அவன் காதலியே, அவனுடைய உயிருக்குயிரான நண்பனை. அத்தோட அவனும் விஜயும் அவன் நண்பர்கள் ஒளிஞ்சாங்க. அந்த மகிழ்ச்சியை இன்னைக்கு உன்னோட கொண்டாட போறேன். நினைச்சேன் கண்ணப்பனும் கருணாகரனும் என்ன அடையணுங்கிறதுக்காக
என் புருஷனை அநியாயமா கொன்னுட்டாங்க. என் புருஷனை கொன்ன மாதிரி நிமிஷமே நானும் செத்து போயிருந்திருப்பேன். ஆனா இந்த கொலகார பாவிங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு தான் இவ்வளவு நாளும் உயிரோட இருந்து. இதுல ஒருத்தன் கதை முடிஞ்சிடுச்சு, இன்னொருத்தன் கதையையும் நீதான் முடிக்கணும். இந்த இதுல கண்ணப்பனை பத்தின முழு விவரமும் இருக்கு. அவனை நீ என்னைக்கு கொல்றியோ அன்னைக்குதான் என் ஆத்மா சாந்தி அடையும்.